சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா, கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதாவது திருச்செந்தூர் முருகனை வந்து பார்க்கறது வந்து எத்தனையோ கோயில் இருக்கு, எல்லாமே வந்து ஒரு பெரிய புண்ணியஸ்தலம். அல்ல ஐயா, பகவான் திருச்செந்தூர் செந்தில் வேல் முருகனை பார்க்கறது வந்து மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளை யாராக இருந்தாலும் சொன்னீங்க, எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் நான். உங்களுக்கு எதுவும் ஒரு மாதிரியாக மனசில் எதுவும் தோணுச்சுன்னா, அது தோணாலும் சரி தோணாட்டாலும் சரி, எப்போ வேணாலும் அடிக்கடி வந்து இந்த திருச்செந்தூர் முருகனை வணங்கும் போது உங்கள் கஷ்டம்லாம் தீரும், உங்கள் குறைகள்லாம் தீரும், எல்லா வளமும் பெற்று நல்லா இருப்பீங்கன்றது இந்த கோயிலுடைய ஐயா திருச்செந்தூர் செந்தில் முருகனுடைய ஒரு வேண்டுதலாக நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. திருச்செந்தூர் முருகனை பற்றி ஒரு பாடல் பாடணும், அது அப்புறம் தெரியல, அவங்க கேட்கட்டும் பாடல ஐயா. புரியல, உங்களுக்கு ரிலீஸ் ஆக முடியா வாரிசு துணிவு கொடுத்துருக்காங்க, எனக்கு எனக்கு அதை பற்றி தெரியலையே. எல்லா படமும் நல்லா ஓடணும், பெரிய வெற்றி வரணும், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கலாம், சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். ஆமாம், அதனால் எல்லா படமும் ஓடணும். நிறைய அடுத்த படங்கள் நல்ல கதைகள் நல்ல படமா கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லா மக்கள் பூரா சந்தோஷமா பார்த்து ரசிங்க. நல்லா பேசிக்கும் போது சொல்லுங்க, வேற என்ன கலை நடிகர் சிங்கமுத்து வந்து வேற கதை வேற வேற இல்லை இல்லை சரி, நல்லா இருக்கு. மக்கள் பூரா பூரா விழுந்து வந்து குடும்பத்தோடு பார்க்குறாங்க, அது குடும்பம் பூரா சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அது குடும்ப படம், அது கதம்ப படம் கிடையாது, வேறு மாதிரிலாம் இருக்காது. அதில் குழந்தை குட்டியோடு ஒன்று போய் நல்லா விழுந்துகளும் சிரித்து எல்லா மக்களும் குழந்தை குட்டியோட பொண்டாட்டி பிள்ளையோட ஃபோன் பண்ணி எனக்கெல்லாம் ரொம்ப வாழ்த்துறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்றாங்க. இன்றைக்கி மூணாவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு, பெரிய வெற்றி படமாக இருக்குது, தயாரிப்பாளருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாய் சேகர் ரிட்டன் நல்ல படம், அது சன் டிவி வாங்கியிருக்காங்க, யூடியூப்பில் வாங்கியிருக்காங்க, எல்லாம் பெரிய லெவலில் அந்த படம் நல்லா இருக்குது. உதயநிதி சார் வந்து கடைசி படம் ஆமன்னு அறிவிச்சிருக்காங்க, அவங்க கூட நடித்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல அருமையான கதை மாரி செல்வராஜ் இயக்கியிருக்காரு, ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், அது நல்லா இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். மீண்டும் நீங்கள் இப்போ திரையில் வந்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, நான் சரி இது எப்படி பார்க்குறீங்க? நான் ரிலீஸ் பண்ணல, சரி தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் மீண்டும் திரைக்கு வந்திருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, எல்லா மக்களும் ரொம்ப ரசிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தடுத்து பண்ணலாம், கண்டிப்பாக கண்டிப்பாக.